வணக்கம் நண்பா, இதான் நம்ம சேனல் பிஎஸ் அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தர வரீங்கன்னா மறக்காம அதை சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனும் லைக்ஸும் தான் எங்களை அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோஸ் சந்தேகங்கள் இருந்தால் அதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக ஆன்சர் பண்ணுறோம். அதே மாதிரி அதில் கமெண்ட் செக்ஷனில் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு எங்ககிட்ட கொஷின்ஸ் கேட்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எண்டமாலஜி. நான் அதில் உங்களுக்கு கவர் பண்ண போகிறது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2 lectures வந்து கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இன்செக்ட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இன்செக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன்ஸில் இருக்கிற மாதிரி மேல் அண்ட் ஃபீமேல் இன்செக்ட்ஸும் தான் பிரிஞ்சிருக்கு. பட் ஆனால் இது வந்து செக்ஷுவல் டைமார்ஃபிசம்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொரு இன்செக்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா மேல் இன்செக்ட்டுக்கும் ஃபீமேல் இன்செக்ட்டுக்கும் வித்தியாசங்கள்ன்றது வந்து நம்ம காமனாக பார்க்குற மாதிரியே இருக்கும். நம்ம அப்டாமினல் செக்மெண்ட்ஸை பற்றி நான் படிக்கும்போதே சொன்னேன், அந்த கிராஸ் ஹாப்பருக்கு மேலுக்கும் ஃபீமேலுக்கும் இருக்க வித்தியாசங்கள் வந்து அந்த பிக்சர்ஸ் மூலியமாக காமிச்சேன். அதே மாதிரி ஒவ்வொரு இன்செக்ட்ஸ்லையும் டைமார்ஃபிசம்ன்றது வந்து இருக்குன்றது தான் நம்ம முக்கியமாக நோட் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பீஸ், மஸ்கிட்டோ, அப்புறம் காக்ரோச்சஸ், இது எல்லாத்துலேயுமே இருக்குது. அதே மாதிரி இதில் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் இன்னும் 2 types இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கைனன்ட்ரோமார்ஃப், அதாவது செக்ஷுவல் மொசைக்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஹெர்மபோடைட். ஸோ இப்போ கைனன்ட்ரோமார்ஃப் செக்ஷுவல் மொசைக்னு சொல்லி சொல்லும்போது ஒரு அப்நார்மல் இண்டிவிஜுவலாக செகண்டரி செக்ஷுவல் மேலும் இல்லாமல் ஃபீமேலும் இல்லாமல் 2 characters ஒன்றா இதாகிறது அப்படின்றது வந்து கைனன்ட்ரோமார்ஃப்னு சொல்லுவாங்க. இது வந்து ட்ரோசோஃபிலா, மியூட்டன்ட் ட்ரோசோஃபிலாவில், அதாவது ஒரு பட்டர்ஃப்ளை ஃபேமிலியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹெர்மபோரோடைட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் கேம்ஸ் வந்து ஒரே ஆர்கானிசத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்றது வந்து ஹெர்மபோரோடைட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் குஷன் ஸ்கேலில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்கன்ஸ், அதாவது ஃபீமேல் கார்டன்ஸ்ன்றது ஒரே இன்செக்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்தாச்சு. இதில் இன்செக்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் மேல் அண்ட் ஃபீமேல்ன்றது எப்படி ப்ரெசென்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரி எக்ஸிஸ் சிஸ்டம், அதாவது மெயில் ஒரு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் ப்ரைமரி எக்ஸிஸ் சிஸ்டம்ன்றது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்செக்டோட மீசோடர்மல் ரீஜனில் இருக்கும். செகண்டரி எக்ஸிஸ் சிஸ்டம்ன்றது வந்து எக்டோடர்மல் ரீஜனில் இருக்கும். அதில் கோனோஃபோர்ன்ற அந்த செக்ஷுவல் ஆர்கன்ஸ்ன்றது வந்து ரிலீஸ் ஆகிறது அந்த இடத்துல ரிலீஸ் ஆகும். ஸோ மேல் இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸ், அப்புறம் ஃபாலிக்குள், வேஸ் டிஃபரன்ஸ், செமினல் வெசிக்கிள், அப்புறம் அக்சசரி கிளாண்ட், அதே மாதிரி எஜெக்ட்ரி டக். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேல் இதில் இருக்கும். ஸோ எல்லோ கலரில் இருக்கிறது மீசோல இருக்கும், அதே மாதிரி ப்ளூ கலரில் இருக்கிறது எண்டோடர்ம் ஆஃப் தி இன்செக்ட் ரீஜன்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்து வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ட்டு பார்த்திங்கன்னா அதில் ஓவரி இருக்கும், பேர் ஆஃப் ஓவரிஸ் இருக்கும், அதில் ஓவரியோல்ஸ், கேலிக்ஸ், லேட்ரல் டக், காமன் ஓவிடக்ட், அப்புறம் அக்சசரி கிளாண்ட், ஸ்பெர்மேத்திகா, ஸ்பெர்மேத்திக்கல் கிளாண்ட், அப்புறம் பர்சா கண்டக்டிவா, அதாவது வேஜினா, அதுவும் இருக்கும். ஸோ மீசோவில் இருக்கிறது வந்து எல்லோ ரீஜனில் இருக்குது, ப்ளூ கலர் ரீஜனில் இருக்கிறது வந்து எண்டோ, அதாவது ப்ரைமரி செகண்டரின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த இதில் இன்செக்டில் பார்க்கும்போது ஸோ இதில் பிக்சர்ஸ் திருப்பி ஒரே மாதிரி வந்துட்டுருக்கும். அந்த ஓவரியல்ஸ் அப்படின்றது பார்த்தோம்னா அந்த டெர்மினல் ஃபிலமெண்ட்ன்றது வந்து இன்செக்ட் ஃபீமேல் இன்செக்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுலேருந்து ஜெர்மானியம்ன்றது இருக்கும், அதுலேருந்து வைட்டலம், அப்புறமேட் பெடிசில், இதெல்லாம் தான் இந்த ஓவரியல்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பிரிச்சோன்னு சொல்ல போகிறீங்க. ஜெர்மானியம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 2N இருக்கும், இதே வைட்டலமில் இருக்கிற ஓவரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ஓவரிஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பேனோயிஸ்டிக், அப்புறம் மெரோயிஸ்டிக்னு சொல்லி சொல்லலாம். ஸோ மெரோயிஸ்டிக்ன்றது இன்னும் 2 பிரியும், அது பாலிட்ரோஃபிக், டெலோட்ரோஃபிக்னு 2 பிரியும். அந்த டெலோட்ரோஃபிக் இன்னொரு பேர் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்ரோட்ரோஃபிக் ஓவரிஸ்ன்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் இது வந்து மேல் இது வருது. அதே மாதிரி 2N வந்து ஜெர்மினேஷன் நேரியம்ன்றது இருக்குது. அடுத்து ஜோன் ஆஃப் குரோத்தில் அந்த 2N வந்து டெவலப் ஆகும், அதுலேருந்து மெச்சூரேஷன் ப்ராசஸில் 2 பிரியும், 2ன்றது 4 பிரியது மைட்டாசிஸ் ப்ராசஸ் மூலியமாக அந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ் நடக்கும். அடுத்து வந்து ஜோன் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் மூலியமாக அந்த ஸ்பெர்ம் செல்ஸ்ன்றது உருவாகும். இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ஓவரிஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, அதில் பேனோயிஸ்டிக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த காக்ரோச்சஸில், ட்ராகன் ஃப்ளைல, கிராஸ் ஹாப்பரில் வந்து ப்ரெசென்ட் இருக்கும். அந்த ஒவ்வொரு செல்லுக்கு நடுவிலையும் ஒரு சின்ன கேப் அப்படின்னு இருக்குது, பெரியன்டோ நீத்தல் ஷீட்ன்றது வந்து ஒரு ஃபார்ம் ஆகிட்ருக்கும். அதை வந்து ப்ரைமரி யூசிட், ஜெர்மினல் யூசிட், நியூக்ளியஸ், அப்புறம் அதை சரவுண்ட் பண்ணுறது ஃபாலிக்கல் செல்ஸ், இந்த இது ஓவரிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்து வந்து மெரோயிஸ்டிக்கில் பாலியோட்ரோஃபிக், அந்த இது நம்ம சொன்னது வந்து அதே மாதிரி
ஒவ்வொரு இன்சல்ட்டுக்கும் கேப் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெயிட் இது ஃபார்மேஷனாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து மாத்ஸ் பீட்டில் அப்புறம் பீஸ் ஃப்ளைஸில் வந்து பிரச்சனை இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி யூசைட்ஸ் நெசல்ஸ், அப்புறம் ஜெர்மினல் வெசிக்கிள், ஃபாலிக்கிள் செல்ஸ், அப்புறம் பேனிட்டோ நீத்தல் ஷீட்ஸ், இதெல்லாம் வந்து இந்த மெரிஸ்டோட்டிக் பாலிட்ரோபிக்கில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்து டெலோட்ரோபிக்கில் பார்த்தீங்கன்னா நர்ஸ் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ட்ராஃபிக் கார்ட், ப்ரைமரி யூசைட்ஸ், பெரிவித்தல் ஷீட், அப்புறம் ஜெர்மினல் வெசிக்கிள், ஃபாலிக்கிள் செல்ஸ், இதெல்லாம் வந்து டெலோட்ரோஃபிக்கில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த இதில் ஏன் டெஃபினேஷன்ஸ் எதுவும் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மேக்ஸிமம் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இவ்வளோ பேரோட்ரோஃபிக்கில் வந்து நர்சல்ஸ் இல்லை, இது டெலோட்ரோஃபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நர்சல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இந்த ட்ரோஃபிக் கார்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதை வச்சு தான் இந்த ஓவரிஸ் கிளாஸிஃபை பண்ணாங்க. ஸோ இது வந்து நீங்கள் நிறைய குழப்பி வேணும். அடுத்து திருப்பி ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அதே ப்ராசஸ் தான் நடக்கும். அதே மாதிரி ஊஜெனிசிஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸில் இருந்து ஸ்பெர்ம் செல்ஸ் எப்படி கடைசியாக ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரி ஓவாகுன்றதும் இந்த ஊஜெனிசிஸில் கடைசியாக ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த இது உங்களுக்கு புரியுன்றதுக்காக தான் இதை நம்ம எப்படி ஜெர்மேனியம் ஜோன் ஆஃப் க்ரோத், அப்புறம் ஜோன் ஆஃப் மெச்சுரேஷன், அப்புறம் ஜோன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன்றது நடக்குதோ அதே மாதிரி இங்கே ஊகோனியம்ன்றது வந்து மைட்டோசிஸ் ப்ராசஸ் மூலயமா ப்ரைமரி ஊசைட் பிறக்கும், அப்புறம் மியாசிஸ் மூலயமா செகண்டரி, அதே மாதிரி ஊசைட்ஸுன்றது தனியாக கிடைக்கும். அதில் என்ன தான் நாலு ஊசைட்ஸ் ஃபார்ம் ஆனாலும் கடைசியாக ஓவோன்றது ஒன்று தான் இருக்கும். ஸோ 4:1 ரேஷியோவில் தான் ஓவோன்றது வந்து ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ இப்போ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் மேல் அண்ட் ஃபீமேல் பார்த்தாச்சு. இப்போ மூணாவது ஸ்பெர்ம் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது வந்து எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இன்ட்ராஜெனட்டியல் இது வந்து ஒரு காமன் மெத்தட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி சொல்லலாம். அதோடய ஜெனட்டிக்கல் ட்ராக்ஸ் மூலயமா மேலேருந்து ஃபீமேலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்லி சொல்கிறது. அடுத்து ஹீமோசைன் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாடி கேவிட்டி மூலயமா ஸ்பெர்ம் செல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அது வந்து ஹீமோசைல். ஸோ ஜெனட்டியல் ஆர்கன்ஸ் மூலயமா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சுன்னா இன்ட்ராஜெனட்டியல், இதே ஹீமோசைல் மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் அதாவது பாடி கேவிட்டி மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அது ஹீமோசைல்னு வாங்க. எக்ஸாம்பிள் வந்து பிட்பக். அடுத்து எக்ஸ்டர்னல்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது ஸ்பெர்ம் செல்ஸுன்றது அந்த மேல் இன்செக்ட் டெபாசிட் பண்ணிட்டு போயிடும். அந்த டெபாசிட் அது மேலே ஒரு ப்ரோட்டீன் கோட் இருக்கும், அதை வந்து ஃபீமேல் இன்செக்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறது. இது எக்ஸ்டர்னல் மெத்தட் ஆஃப் டெபாசிட் சொல்லிட்டு இந்த தேர்ட் இது சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபிஷில் வந்து நடக்கும். ஸோ இப்போ ஸ்பெர்ம்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அதெல்லாம் பற்றி படித்தாச்சு. அடுத்து டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் சொல்லிட்டு பார்க்கும்போது, ஸோ இன்செக்ட்ஸில் நிறையா டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓவியூபரிட்டி, வியூபரிட்டி, பாத்தனோஜெனிசிஸ், பேடோஜெனிசிஸ், பாலியம்ப்ரியோனி, ஹெர்மபோட்டரிசம், அதே மாதிரி கைனட்ரோமார்ஃபிசம். ஸோ இப்போ ஓவியூபரிட்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபீமேல் இன்செக்ட்ஸில் எக்ஸ் லே பண்ணுற கேரக்டர் இருக்குல்ல, அதை தான் ஓவியூபரிட்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து எம்பிரியோ டெவலப்மெண்ட்றது வந்து பார்த்திங்கன்னா யாக், அந்த எக்குள்ளாக இருக்க யாக் மூலியமாக, அதாவது நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா இப்போது கோழி முட்டை இருக்குல்ல அதுலேருந்து அந்த சிக்கன் அந்த கோழி குஞ்சுன்றது வெளியே வர மாதிரி இந்த ஓவியூபரிட்டிலேருந்து ஒவ்வொரு இன்செக்ட்லேருந்தும் அதுக்கான அடுத்த ஜென்ரேஷன்றது வந்து எக்கில் இருக்கக்கூடிய யாக் சாப்பிட்டுட்டு வெளியே வர்றது தான் இந்த ஓவியூபரிட்டி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எக்கு வந்து ஒரு ஷார்ட்டாக அந்த ஃபெர்டிலைசேஷன் நடந்தோடனே வெளியே வந்துடும். ஸோ ரிட்டன்ஷன் பீரியட்றது வந்து இன்செக்ட் பாடிக்குள்ளே இருக்காது. அதே மாதிரி நியூட்ரியன்ட்டுன்றது வந்து பேரண்ட்கிட்டருந்து அந்த எம்ப்ரியோ ஃபெர்டிலைசேஷன் ஆனதுக்கப்புறம் உள்ளாரே எதுவுமே நடக்காது. ஸோ இதுதான் ஓவியூபரிட்டி. அடுத்து வந்து வியூபரிட்டி. ஸோ இதில் வந்து இனிஷியேஷன் ஆஃப் எக் டெவலப்மெண்ட் வந்து அந்த மதர்ஸ்குள்ளாரியே நடக்கும். அதுவும் இந்த ரிட்டன்ஷன் எக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்டன் ஆகிறதுனால ஒரு சில இன்செக்ட்ஸில் மதர்லேருந்து வெளியே வரும்போது அந்த அடுத்த ஜென்ரேஷன் வந்து இன்செக்டாகவே நிம்பாவோ இல்லை லார்வாவோ வெளியே வரும். இங்கே நம்ம வந்து எப்படி ஹியூமன்ஸ்க்கு குழந்தையாகவே வெளியே வர்ற மாதிரி வியூபரிட்டியில் வந்து இன்செக்ட்ஸுக்கும் அதே மாதிரி வெளியே வரும். ஸோ இந்த வியூபரிட்டியில் வந்து எக் ரிட்டைன்மெண்ட்டு நடக்கும், எம்ப்ரியோ வந்து அந்த மதர் மூலயமா ஃபெட் ஆகும், அதே மாதிரி ஒரு கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் வந்து டெபாஷன் மூலயமா நடக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு இம்மச்சுவர் ஸ்டேஜஸாக லார்வாவாகவும் வெளியே வரலாம். இது வந்து எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா டெஸ்டி ஃப்ளை, அதாவது அதே மாதிரி ஸ்டெரப்டெரன்ஸுன்ற இன்செக்ட் குரூப்ஸில் இந்த வியூபரிட்டின்றது நடக்குது. இந்த வியூபரிட்டி வந்து ஒரு நாலு தான் பிரிக்கலாம், ஓவோ வியூபரிட்டி, அடினோட்ரோபிக் வியூபரிட்டி, ஹீமோகோசைல் வியூபரிட்டி, அப்புறம் சூலோ பிளாசிக்கல் வியூபரிட்டி. இதில் ஓவோ வியூபரிட்டின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபெர்டிலைசடு எக்ஸுன்றது வந்து இன்செக்ட் பாடிக்குள்ளாரியே ஃபுல்லாக டெவலப்மெண்ட் நடக்கும். ஹேச் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த எக்ஸுன்றது வந்து அந்த மதர் செல்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் இதெல்லாம் எங்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா த்ரிப்ஸ், அப்புறம் காக்ரோச்சஸ், அப்புறம் பீட்டில்ஸில், அதே மாதிரி ஒரு சில ஃப்ளஷ் ஃப்ளைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இதில் எக்ஸ் வந்து ஹேச் ஆகிறதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸுக்கு முன்னாடி எக் டெபாஷன்றது நடக்கும். ஸோ அதுதான் ஓவோ வியூபரிட்டி. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்வர் ஃபிஷில் வந்து
அதோட யங் ஒன்ஸ் வந்து எக்ஸ் வெளியே வந்த அடுத்த நிமிஷம் யங் ஒன்ஸ் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஓவியூபர்ட்டியில் எக்ஸ் ரிட்டைன் எம்பிரியோஜெனிசிஸ் வந்து கம்ப்ளீட்டாக நடக்கும். அந்த எம்பிரியோன்றது வந்து எக்ரிசர்ஸ் அந்த ஃபீமேல்லையும் வந்து ஃபுல்லாக கொடுக்கும். அந்த டெபாசிட் ஆகிறது ஒன்று நிம்பாவோ இல்லை லார்வாவோவோ வெளியே டெபாசிட் ஆகும் இந்த ஓவியூபர்ட்டியில். அடுத்து வந்து அடினோட்ரோஃபிக் வியூபர்ட்டி, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லார்வா வந்து அந்த வேஜினாவோடையே க்ரியேஷன் ஆகிட்டு ஒன்று பியூபேட்டாவோ இல்லை ஒரு மெச்சூர் லார்வாவோவோ அந்த இன்செக்ட்லேருந்து வெளியே வந்ததுன்னா அதை வந்து அடினோட்ரோஃபிக் வியூபர்ட்டின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி அந்த லார்வா வெளியே வந்தாலும் அடுத்தது பியூபேஷனுக்கு ரெடி ஆகிடும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கிளாசினா அப்புறம் பியூபேரின் டிப்டீரியா அந்த இன்செக்ட்ஸ் வந்து அடினோட்ரோஃபிக் வியூபர்ட்டின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து வந்து ஹீமோகோசல் வியூபர்ட்டி, இது வந்து சிரியான் லெக்ஸ் எக்ஸ்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது ஒரு யங் ஒன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டு பிளட் சேனல் மூலியமாக ரிலீஸ் ஆகுது அப்படின்றது வந்து ஹீமோசைல் வியூபர்ட்டி. அதாவது லார்வாவோ இது வந்து ரிலீஸ் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெரப்டீரியன்ஸ் அப்புறம் ஃபீடோஜெனடிக் லார்வே ஆஃப் செசிடோமைட்ஸில் வந்து இந்த இது நடக்கும். அடுத்து வந்து சூலோ பிளாசன்டல் வியூபர்ட்டி, இது வந்து பார்த்திங்கன்னா யாக் வந்து டெஃபிஷியன்ட் எக்ஸாக டெவலப் ஆகும். ஸோ இது ஜெனட்டல் ட்ராக்ஸ் ஆஃப் ஃபீமேல்ஸ்லேயே இந்த ப்ராசஸ்ன்றது நடக்கும். அதே மாதிரி ஒரு பிளாசண்டா டிஷ்யூவை வந்து அதோட யங் பர்ன்ஸுக்கு இந்த மதர் செல்ஸ் மதரிங் செல்ஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து எம்பிரியோ டெவலப்மெண்ட்டுக்காக டைரெக்டாக அது வந்து கொடுத்துட்ருக்கும். ஸோ அந்த பிளாசண்டா டிஷ்யூ மூலயமா அந்த யங் ஒன்ஸுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கும். இது லார்வா வந்து லார்வா அந்த எக்ஸ்லேருந்து லார்வான்றது வந்து ஹேச் ஆகும்போது இது வந்து ரிலீஸ் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஏஃபிட்ஸ் அப்புறம் இயர்விக்ஸ் அப்புறம் சோசிட்ஸ் அப்புறம் பாலிடெனிடக்ஸ் பக்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சூடோ பிளாசன்டல் வியூபேர்ட்டின்றது நடக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வியூபேர்ட்டிக்கு அடுத்து பார்த்தனோஜெனிசிஸ், ஒரு ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸே நடக்காமல் ஒரு இன்செக்ட் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு லைஃப் கொடுத்ததுன்னா அது வந்து பார்த்தனோஜெனிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பீசன் ஆன் அக்கரன்ஸ், அதே மாதிரி பீசன் ஆஃப் செக்ஸ் ப்ரொடியூஸும் இதை பிரிக்கலாம். ஸோ அக்கரன்ஸுன்றது வந்து ஒரு என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் மூலியமாக நடக்கிறது வந்து பீசன் ஆன் அக்கரன்ஸில் வந்து பிரிப்பாங்க. அதே மாதிரி பீசன் ஆன் செக்ஸ் ப்ரொடியூஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அர்ஹெனோடோக்கி அப்புறம் டெலிடோக்கி அப்புறம் ஆம்பிடோக்கி அப்படின்லாம் டியூட்ரோக்கின்னு சொல்லுவாங்க. அர்ஹெனோடோக்கின்னா அன்ஃபர்டிலைஸ்டு எக்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிறது எல்லாமே மேல் ஜென்ரேஷனாக ப்ரொடியூஸ் ஆகும், அதை வந்து அர்ஹென்டோடோக்கி. அப்படி அன்ஃபர்டிலைஸ்டு எக்ஸ் வந்து ஃபீமேல்ஸ் மட்டுமே ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அது வந்து டெலிடோக்கின்னு சொல்லுவாங்க. ஸோ மேல் இதில் வந்து எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பீஸ் அதாவது ட்ரோன் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதேமாதிரி ஃபீமேல் வந்து ஏஃபிட்ஸ், அதுக்கு மட்டும் இல்லாமல் ஆம்பிடோக்கின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ மேலாகவும் இருக்கலாம் ஃபீமேலாகவும் இருக்கலாம் எதுனாலும் ப்ரொடியூஸ் ஆகும். அதை வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சைன்ஃபிட் வாஸ்ப்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து வந்து பேடஜென்சிஸ், ஸோ பேரஜென்சிஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யங் ஒன்ஸாக இருக்கும்போதே அதில் வந்து ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஓவரிஸ். ஸோ நிறைய இன்செக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு அப்புறம் தான் ஒரு ரீப்ரொடக்ஷன் பீரியட்ன்றது வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் வரும். பட் ஆனால் பேரஜென்சிஸ் இன்செக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அது யங் ஒன்ஸாக லார்வாவாக பிறக்கும்போதே நிம்பாக இருக்கும்போதே அதுக்கான ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ன்னு சைக்கிள் வந்து அந்த இன்செக்ட்ஸில் நடக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா செசிடோமைட்ஸில் வந்து அந்த மாதிரி ப்ராசஸ் நடக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாலி எம்பிரியோனி, ஸோ ஒரே ஒரு எக்லேருந்து நிறையா எம்ப்ரியோஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாலி எம்பிரியோனி. இது வந்து பேரசிட்டிக் இன்செக்ட்ஸில் வந்து நீங்கள் நிறையா பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பிளாட்டிகேஸ்டன்ற பேரசைட்டில் வந்து பார்த்துக்கலாம். அதேமாதிரி ஹைமனோப்டரில் இருக்கக்கூடிய பேரசிட்டிக் இன்செக்ட்ஸில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு அந்த லெக்சர் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம பிஎஸ் அக்ரிகல்ச்சர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. தேங்க்யூ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.